இந்த ஆன்மீகத் தகவலை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வரலட்சுமி விரதம். இந்த பேர்லேயே இருக்குது வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லுவாள். ஆக அம்பாள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணுறா இல்லையா? டெய்லி பார்த்துட்டு லக்ஷ்மியோடைய அஷ்டகம் போடுறா, டெய்லி லக்ஷ்மியினுடைய நாமாக்கள் சொல்கிறா, வீட்டில் மருமக வரும்போது மகாலட்சுமி வந்துட்டா, வீட்டில் பெண் குழந்தை பிறந்துட்டா மகாலட்சுமி பிறந்துட்டா, வீட்டில் பசுமாடு கன்று போட்டதுன்னா அது மகாலட்சுமி பிறந்திருக்கு அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லுவா இல்லையா? இப்போ லக்ஷ்மி பல ரூபங்கள் பல வடிவங்களில் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடியதாக பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு பெண்கள் பார்த்துட்டேன்னா என்ன நம்ம பண்ணிப்பா? இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா கோயில் அம்பாளுக்குன்னே உரிய மாதம். ஆடியில் பார்த்துட்டேன்னா பூர நட்சத்திரம், ஆடி பூரம், ஆடி பெருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புதமான நாளில் இன்றைக்கி வரலட்சுமி விரதம்னு சொல்லுவாள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய முறை, அதாவது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி முடித்தோன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை எடுத்து பண்ணுறது உண்டு. ஒரு வீட்டில் அங்கே வீட்டில் கலசங்கள் வைக்கிறது இருந்தால் கலசம் வச்சு வழிபட்டுக்கலாம், முகம் வைக்கிற வழிபாடு இருந்தால் முகம் வச்சு வழிபாடலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குத்து விளக்கு வச்சு மகாலட்சுமியினுடைய படம் வச்சு பண்ணலாம். அஞ்சு விதமான வஸ்திரங்கள், அதாவது புடவை ஜாக்கெட் போட்டு வைக்கலாம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சிடலாம். பெண்களுக்கு வந்து வளையல், அதே போன்று பார்த்தீங்கன்னா அவளுக்கு உண்டான குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு உண்டான குங்கும அர்ச்சனை பண்ணுறது. அம்பாளுக்கு உண்டான அஷ்டோத்திரம் பிரகிருத்தீனமாக பிரகிருத்தீனமாக வித்யாயனமாக சர்வபூதத பிரதாயனமாக ஸ்ரத்தாயனமாக விபூத்தீனமாக சுலபியனமாக பரமாத்மிகாயனமாக அப்படின்னு அம்பாளுடைய அஷ்டோத்திர நாம அர்ச்சனை இல்லைன்னா போற்றிகள் பாடி அந்த போற்றிகள் சுவாமிக்கு பால் பாயசம், அதே மாதிரி சுவாமிக்கு உண்டான நேவேத்தியம் இதெல்லாம் வச்சு மகாலட்சுமியினுடைய அஷ்டகம் படிக்கிறது, மகாலட்சுமிக்கு ஸ்துதி பாடல்கள் பாடி அம்பாளை வழிபடுறது. அப்படி வரலட்சுமி விரதம் இருந்து அம்பாளை வழிபட்டு அதுக்கப்புறம் சுமங்கலிகளுக்கு ஆராதனை பண்ணி அவளுக்கு உண்டான வஸ்திரங்கள் கொடுத்து வீட்டுக்கு அவளை வரவழைச்சு அவளுக்கு பாத பூஜை பண்ணி ஆராத்தி எடுத்து அதுக்கப்புறம் அவளுக்கு உண்டான மரியாதைகளை செய்ததுக்கப்புறம் நம்ம சுவாமி பிரசாதத்தை முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அம்பாள் பூர்ணமாக இருந்து அனுகிரகம் பண்ணுவாள். ஒவ்வொரு பெண்களுக்கையும் திருமாங்கல்யத்தில் அம்பாள் உட்கார்ந்துருப்பாளாம், ஒவ்வொரு பெண்களுடைய முகத்தில் அம்பாள் உட்கார்ந்துருப்பாள், ஒவ்வொரு பெண்களுடைய கைகளில் அதாவது நம்மளுடைய கைகளில் அம்பாள் உட்கார்ந்துருப்பாளாம், ஒவ்வொரு பெண்களுடைய மனசுலையும் அம்பாள் உட்கார்ந்துருப்பாளாம். இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம நிஷ்டையாக எடுத்து பண்ணோம்னா அவ்வளோ விசேஷம். அதனால தான் பெண்கள் வந்து மருதாணி பூசிக்கிறது, மஞ்சள் பூசிக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறா. சயின்டிஃபிக்காக இதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பக்தியும் சயின்டிஃபிக்கும் ஒன்றா தான் நம்ம எடுத்து பார்க்குறோம். ஆக இது நமக்கும் நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இந்த வரலட்சுமி விரதம் நம்ம பண்ணுறதன் மூலமாக நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி பண்ணிட்டோன்னா நிச்சயம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி வரலட்சுமி விரதத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுங்க. நிறைய அம்பாளுடைய நாமங்களை சொல்லுங்கள். வீட்டில் மகாலட்சுமியோட அஷ்டலட்சுமியோடைய சாம்ராஜ்யம் வரத்துக்கு உண்டான விசேஷ வழிபாடாக பண்ணுங்கள். நிறைய பேர் பசுமாடு வச்சுருந்தெல்லாம் கோபூஜை பண்ணுங்கோ, அதே மாதிரி அம்பாளுக்கு படங்கள் இல்லைனா விக்கிரகம் வச்சுருந்தெல்லாம் அபிஷேகங்கள் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலாமல் பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 விமுகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.